அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசுவின் சமூகம் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவதாக. நீங்கள் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் உங்களை உயர்த்தி மகிமைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, அந்தகார இருளிலிருந்து, அதாவது பாவ பிசாசின் பாதாள படுகொடியின் இருளிலிருந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே நமது பாவம், நமது பாரம்பரியம், நமது குலப்பெருமை, கோத்திரப்பெருமை, உலகப்பெருமை, உலக பிரகாரமான உயர்வு தாழ்வான ஜாதி பெருமை எல்லாம் சிலுவையில் அழிக்கப்பட்டு விட்டது. ஆச்சரியமான ஒளியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகளாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். நாம் ராஜரீக சந்ததிகளாக மாறுகிறோம். நாம் ஆசாரிய சந்ததிகளாக மாறிவிடுகிறோம். நாம் பரிசுத்த ஜாதிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நாமோ இந்தியாவில் சொல்லப்படுகிறது போல ஜாதி வித்தியாசத்திலேயோ அல்லது ஜாதி மனப்பான்மையிலோ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு காலம் வாழவே கூடாது. அது பாவமான காரியம். ஏனால் இவையெல்லாம் சிலுவையில் அழிக்கப்பட்டு விட்டது. நாம் ராஜரீக சந்ததி, நாம் பரிசுத்த சந்ததி, நாம் ஆசாரிய சந்ததி, நாம் தேவனுடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம். இந்த ஒரு மேன்மைதான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வர வேண்டும். குறிப்பாக தமிழ் மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த ஜாதியான மனநிலை இன்றைக்கும் இருக்கிறது. அது ஒரு சாத்தானுடைய ஒரு நிழல். அவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்து கட்டிவிட்டு இயேசுவ நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகன் நான், தேவாதி தேவனுடைய மகள் நான், எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற அந்த உயர்ந்த சத்தியத்தின்படி நாம் வாழும்போது தான் பல கோடி மக்களை கட்டி வைத்திருக்கிற ஜாதி பிசாசை நாம் ஒழிக்க முடியும். பரிசுத்த ஜாதிய ஜனங்களாக இந்தியா முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களையும் தேவன் பக்கம் நாம் திருப்ப முடியும். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆசாரிய சந்ததி, நாம் பரிசுத்த ஜாதி, நாம் ராஜரீக சந்ததி, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் சந்ததி, நாம் தேவனுடைய சந்ததி. இதை உணர்ந்து வாழ்வோமா? ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள நேசரே, இன்றைக்கு பிசாசு ஜாதி என்ற மனப்பான்மையை இந்தியா முழுவதும் வளர்த்து ஒருவர் ஒருவர் சத்துருக்களாகவும் ஒருவர் ஒருவர் விரோதிகளாகவும் பிரிவினை ஆட்களாகவும் பிசாசு மாற்றி வைத்திருக்கிறான். அந்த ஜாதி குழியிலிருந்து தேவனே ஒவ்வொரு ஜனங்களையும் தூக்கி எடுக்கவே நீர் பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி உம்முடைய சொந்த ஜனமாக, ஆசாரிய ஜனமாக, ராஜரீக சந்ததியாக, பரிசுத்த ஜாதியின் ஜனமாக எங்களை நீர் மாற்றுகிறீர். இயேசு சாமி, நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உலகத்தார் அல்ல, நாங்கள் தேவனுடைய ஜனம், கிறிஸ்துவின் ஜனம், நாங்கள் பரிசுத்த ஜாதியின் சந்ததி என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய இதயத்தில் உணர்ந்து நடக்கும்படி அருள் புரியுங்க. எழுப்புதலுக்கு உலக மாயைகள் ஒரு தடையாக இருக்கும். அவைகளெல்லாம் ஒழிந்து போகட்டும். உமது நாமம் உயர வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.